ஹலோ ஹலோ வணக்கம் பிரதர். உங்க யூடியூப் சப்ஸ்கிரைபரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். புரியல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுங்க சார். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல டவுட்லாம் நல்ல கிளியர் ஆகுது. ரொம்ப பொறுமையா அழகா நீங்க பதில் சொல்றீங்க. யாரு கேட்டாலும் ஓரிடியாவும் நல்லா அப்லோட் பண்றீங்க. இதே நல்லா கீப் அப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். நான் காரைக்கால் இருந்து பேசுறேன் சார். என் பேரு குமரேசன். என் பேரு இல்ல, ஒரு சின்ன டவுட் தான் எங்களுக்கு பாத்தீங்கன்னா. நானும் அந்த டவுட் எல்லாம் அந்த டவுட் மட்டும் எனக்கு வரல. சரி வர்றத நான் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ வருமானட்டு பாத்துட்டே இருந்தேன், வரல. அது என்ன ஆச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒருத்தங்க சார் காலி பண்ணாங்க, வளர்த்த பேர்லாம். நாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்தோம். அவரு ஒரு மூணு பேர் எடுத்துட்டு போனாரு, நான் ஒரு ஒரு பேர் எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் வாங்கி போட்டேன். அது அங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இது வரைக்கும் ரெண்டு தடவை எல்லாமே இதை எக்ஸிலே பண்ணிடுச்சு. ஆனா நம்ம கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. உங்களோட கேஜியோட சைஸ் என்ன? கேஜியோட சைஸ் வந்து 4 அடி அகலம், 3 அடி உயரம், 3 அடி அகலம். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? 3 பேர். அதே சைஸ் நான் மாடியில, மொட்டை மாடியில எங்க வீட்டுல கீத்து போட்டிருப்போம். கீத்து போட்டு தனியா தான் வச்சிருக்கோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாரும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. நான் மட்டும் காலையில போய் தீனி வைக்க மட்டும்தான் போவேன். சரி ஓகே, நான் சொல்றது ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். அது வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து செப்பரேட்டா தனித்தனியா போற மாதிரி வடவம் செஞ்சிருக்கீங்களா? ஆ இருக்கு, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்கி வாங்கும் போது ஒருத்தர் காலி பண்ண சிக்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அதுல உங்களுக்கு நீங்களே செலக்ஷன் பண்ணிருக்கீங்களா? அவங்களே சில சிக்க கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க வந்து 4 பேர் மொத்தம் கொண்டு வந்தப்ப 3 பேர் அவங்க எடுத்து இது மட்டும் தான் பேரா நின்னுச்சு. அப்போ பிகேனர்ங்கிறதுனால மேல் ஃபீமேல் ஐடென்டி பண்ண முடியல அப்படின்றதுனால எது பேரா இருந்ததோ அதை மட்டும் என்கிட்ட கொடுத்தாச்சு. பாக்கி எல்லாம் பேர் இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க அவங்களுக்கும் அப்ப கிடையாது, அவங்களும் பிகினர் தான். அதாவது ஒரு ரேஷன் கேளுங்க, அதாவது பேர் இல்லாத சின்ன சிக்கு எடுத்துட்டு போன உடனே குறிப்பிட்ட சார் சேர்ந்துடும், உடனே மேட்டிங் பண்ணும், மத்த சிக்கு வெஜ்ஜு கூட வைக்கும். சிக்கு பொறியியல் எது வைக்கும் அந்த அறிகுறிகள்லாம் சின்ன சிக்கல இருந்து சீக்கிரமா வளர்ச்சி அடையும். ஆனா ஒரு பேரா ஆன ஒரு சார் சார் ஆயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆன ஒரு லோபஸ் வந்து ஒரு எக் வச்சு தொடர்ந்து வச்சு எக் வச்சுட்டு ஒரு இடம் விட்டு இடமானா உடனே எக் வைக்காது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அடல்ட்டான சிக்கு, அது மேல் கொண்டு அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே தெரியும். அது சிக்கோட உணர்வுன்றது பெரிய சிக்குக்கு அதிகமா இருக்கும் அந்த உணர்வு, சின்ன சிக்குக்கு வந்து அப்படி கிடையாது. எந்த சார் வந்து இருந்தாலும் உடனே மேட்ச் ஆயிடும், உடனே மீட்டிங் பண்ணும், உடனே இது வேணும். இப்ப நம்ம கலெக்டர் சில சார் வந்து பிரிச்சு போடுற பாருங்க, அதெல்லாம் வந்து அந்த துரு துருன்னு இருக்க சின்ன சார்ல கூட பெரிய சார் போடும்போது அந்த சின்ன சிக்கு வந்து அந்த பெரிய சார்கிட்ட போயிட்டு பயங்கரமா சிலமிசம் பண்ணும். சிலமிசம் பண்ணா பாருங்க, அதாவது அந்த பீட்டிங்ல தான் ஒரு குறிப்பிட்ட கேஜிக்கு அப்புறம் தான் போடுவாங்க. போடும்போது அந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த சிக்கு வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுக்குள்ள அந்த துள்ளல் அந்த விளையாட்டு பயங்கரமா பண்ணுவாங்க சின்ன சிக்கு. அது வந்து நாங்க ஃபேர் பண்ணி போடும் போது ஒரே பீட்டிங்ல கலர் ஸ்டார் போடும் போது அதுல உடனே வந்து நார்மல் சிக்கு வந்து ஒரு 6 மாசம் சிக்கு வந்து ஆண் சிக்கா இருக்கும். சிக்கு வந்து பெண் சிக்கு ஒரு வயசு ஒரு வருஷம் பெரிய சிக்கா கூட இருக்கும் சில டைம்ல மேட்ச் பண்ண போடும் போது. அப்படி இருக்கும் போது சில இதுல வந்து அந்த ஆண் சிக்கு பயங்கரமா துள்ளும் பயங்கரமா, அது ஒண்ணு. ரெண்டாவது அதே மாதிரி ஆண்சிக்கு பெருசாகவும் சென்சிக்கு வந்து 6 மாசம் சின்ன சிக்கா இருந்தா கூட அந்த சின்ன சிக்கு தான் எப்பவுமே அந்த சென்சிக்கு சின்ன சிக்கு வந்து பயங்கரமா போயிட்டு வந்து இது பண்ணும். எதுக்காகனா அந்த மெச்சூரிட்டி வந்து அந்த சின்ன சிக்குல இருக்காது, பெரிய சிக்கல மெச்சூரிட்டி இருக்கும். முதல் தெரியாது. சிலது வந்து கலர்ஸ்க்காக மேல் கொண்டு சில கலர்ஸ் வாங்கி விட்டு கூட மேட்ச் பண்ணிப்பாரு, இனம்பெருக்கம் ஆயிருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா சில என்ன ரீசன்றது உங்களுக்கும் தெரியாது, தெரியாது எனக்கும் தெரியாது. அந்த மேட்ச் ஆயிருக்கும், அதாவது சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கு வந்து சில வழிமுறைன்றதும் வந்து நம்மளால வந்து சில ஃபாலோ பண்ணும். நம்ம வந்து செப்பரேட்டா போடும் போது வந்து அது வந்து மேட்ச் ஆகும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வாங்கிட்டு வந்த சார் கூட இந்த சாரை பிரிச்சு நீங்க போடும் போது வேற வெளியே இருந்து வாங்கி போடுறீங்க பாருங்க ஒரு சாரு. ஆமா, அந்த சாரு கூட இப்போ ஒரு
ஒரு ஒரு குரூப்ல நான் வச்சிட்டு இருக்கேன். அதுல ரெண்டு ஆண் சார் இருக்கு. நான் ரெண்டு ஆண் சார் மேட்ச் சாரோட இருக்கும் போது ஒரு பெண் சார் நடுவு உள்ள விடுறேன்னா அதுல ஏதாவது ரெண்டு ஆண் சார் வந்து அந்த பெண் சார் வந்து ட்ரை பண்ணும் மிதிக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா அது வந்து ட்ரை பண்ணும். இப்ப வந்து ஏன்னா இப்ப ஒரே குரூப்ல இருக்கிறது ஒண்ணுக்கு ஒண்ணு சீண்டல் இருக்காது. நீங்க வெளியிருந்து ஒரு சாரே வாங்கி மேட்ச் பண்ணி விடும் போது வேற வேற குரூப்ல இருந்து மேட்ச் பண்ணி விடும் போது டக்குனு மேட்சிங் ஆயிடும். ஒரு நிமிடம் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அருமையான சிக்கு வந்து அருமையா இறங்கும். அதனாலதான் வந்து மேட்ச் பண்ணி விடும் போது அதே பிளட் சம்பந்தப்பட்டதோ இல்ல அந்த குரூப்ல இருக்கிறதோ மேட்ச் பண்ணி விட மாட்டேன். நான் விட்டுற மாதிரி தான் எல்லாமே வந்து அதோட எப்படி இருக்கும் தெரியாது. வெளியிருந்து வரணும் ஒரு பறவைக்கு வந்து அட்ராக்ட் பயங்கரமா இருக்கும். அதனாலதான் சார் வந்து போடும் போது செப்பரேட்டா வேற வேற போடும் போது இன்னும் டக்குன்னு ஆயிடும். அந்த இதுக்கும் நல்லா இருக்கும். அந்த ஐடியா தான் சொல்றேன். சரி ஓகே. வேற அப்புறம் இது மாதிரி இல்லாம இன்னொரு பேர் வந்து ஃபீமேல் ஏறி மேல் மேல மிதிக்குது. அப்பனா அந்த ஏற்கனவே இருக்க ஆணுக்கு வந்து அந்த அது எப்படின்னா அந்த எதுவும் சின்ன ஆண் வந்து சரியான சார் வந்து சரியா மேட்ச் ஆகல நினைக்கிறேன். ஆணும் ஆணுக்கு வந்து அந்த ஒண்ணு எப்படின்னா சின்ன சிக்கிலேயே வந்து பிரிச்சு போடும் போது அந்த விவரம் தெரியாத சிக்கில கூட போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பெண் வந்து அந்த மிதிக்க சொல்லி கொடுத்து ஆண் மிதிக்கும். பெண்ணு வந்து மிதிக்க சொல்லி கொடுக்குது அதுக்கு. ஆமா ஆமா அது நார்மல் கடுக்கும். நின்றுகிட்டே இருக்கும் ரெண்டும் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப. ஆமா ஆமா ரெண்டு டக்குன்னு காலத்துல போடும். ரெண்டு டைம் மூணு டைம் பாக்கலாம். மூணாவது பத்தி ஆணுமே இருக்கும் வேணா பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து இப்ப கூட நீங்க வாங்கி எவ்வளவு நாள் சொன்னீங்க. அது வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு. 4 மாசம்ன்றது டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மல் வந்து அடல்ட் சிக்கன்ல கூட ஒரு இடம் விட்டு ஒரு இடம் ஆனா 3 மாசம் கன்ஃபார்ம் வந்து 3 மாசம் வந்து அது சேர வரதுக்கு டைமிங் இருக்கும். டைம் எடுத்துக்கும். ஆமா இப்போ ஒரு கிளட்ச்ல இருந்து இன்னொரு கிளட்ச் வந்து போறோம் இல்லையா. அப்போ பிரிச்சு போடும் போது நம்ம கலெக்டா போடும் போது டக்குனு வந்து சின்ன சிக்கலாம் மேட்ச் ஆயிடும். தங்காது சரியா. ஒரு பொரியல் எடுத்துக்கோங்களேன். பொரியல் பண்றதுக்கு குக்கர்ல பிசில் விட்டு நீங்க வேக வைக்கிறீங்க. கேரட் மாவு சத்தாகும், பீட்ரூட் மாவு சத்தாகுமா? ஆகாது. அதாவது பொரியல் என்னதான் பண்ணா கூட அது வந்து அந்த காய்த்தன்மையிலே தான் இருக்கும். ஆனா கேரட் தொலைஞ்சிடும். கேரட் கூட ஆமா கேரட் கூட அதாவது பீட்ரூட்க்கும் கேரட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது உணவகத்திலேயே மனிதனுக்கு வந்து அந்த ஜீரண சக்தி இருக்கும். அதாவது நம்மளுடைய நமக்கு இருக்கும் நம்ம போறோம் வர்றோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு போயிடும். இல்ல அப்படி எல்லாம் இல்ல. எல்லாருக்குமே அந்த ஃபால்ட் இருக்கும். அது வந்து நார்மல் இயல்பா அந்த மாவு சத்து உள்ள உணவே வந்து லோபஸ் வந்து சாப்பிட்டு பழகமாயிருக்கும். திடீர்னு வந்து அந்த உணவு ஐட்டம் டக்குன்னு மாத்த முடியாது. இப்ப வந்து மத்த இதுவெல்லாம் பாத்தீங்கன்னா உணவு ஐட்டம் வந்து நம்ம கொடுத்து பழகம் பண்ணிருந்தோம் ஆரம்பத்துல. இப்ப வந்து லோபஸ்க்கு நம்ம இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்ச கூட அதுக்கான விளைவுகள் வந்து இப்ப தெரியாது. அந்த 4 அடிகளாக போகும்போதுதான் அந்த அந்த அது வந்து அது எது வீக்னஸ் ஆகும்னே தெரியாது. நிறைய ஃபால்ட் வந்துதான் சொன்னாங்க. அதை வந்து முக்கியமான ஃபால்ட் மட்டும் தான் நான் எடுத்து போட்டேன். ஏன்னா சில பால்ட்டு சொல்றது வந்து நம்மளாலே வந்து ஏத்துக்கப்பட முடியாத பால்ட்டு நம்ம அது வீடியோஸ்ல நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா சிலது வந்து அறிகுறி வந்து சொல்லும் போது அவங்க சொல்ற பால்ட்டு நமக்கு வந்து ஏத்துக்க ஓகே போடலான்றது மோது தோணுச்சுன்னா அது போடலாம்.
ஏத்துக்க பண்ணாத சில பாத்துனால ஆமா போட முடியாது. ஆமா சொல்லுங்க. அப்புறம் அது இல்ல, இது ரெண்டு தான் சார், ஒன்னும் பிரச்சனை. அப்ப வெயிட் பண்ணலாம்ல? தவறே இல்ல சார், வெயிட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். கால் எடுத்து உங்க பேசுனது ரொம்ப தேங்க்ஸ் சார், டவுட் சொன்னதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, சரி ஓகே வச்சிருமா? ஓகே சார். ஆ சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க? குமரேசன் சார். சரி ஓகே, நம்ம சேனல் கிஃப்ட் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்களோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை முழுசாக பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் பேசுனது சில முக்கியமான தகவல் இருந்தால் நாங்கள் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். அதாவது யாராவது நாங்கள் நோட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கேட்டதில் எது வந்து மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கோ அதை மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், வச்சுட்டுமா? ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.